மாற்றும் அடைந்து முகமுகமாக நேசரை காண்பேன். உருமாற்றும் அடைந்து முகமுகமாக நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தனனா யாவருக்கும் வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்யமாக. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து உம்முடைய சத்தியத்தை கேட்க இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அது புரியும்படி அதுபடி நடக்கத்தக்க நீர் உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு எடுக்க பகுதி வந்து மத்தேயு 13 முதல் 9 பிற்பாடு 18 23 வசனங்கள் வாசிக்கப்படும். அந்த வசனங்கள் வாசிக்கிறத நம்ம கேட்போமாக. மத்தேயு 13:1-9. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 5 சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 18-23 ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம்
உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100 60 30 பலன் தருவான் என்றார். அமீன். நாளே கிறிஸ்துவுடனே கூட அணக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். வசனம் 7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். வசனம் 12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவர் 10 வசனத்தில் சொல்கிறார். சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே அவங்கக்கிட்ட அந்த ஜனங்கள்கிட்ட நீர் வந்து ஊவமையாக நீ பேசுகிறேன் என்று அவங்க கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முன்பதாக 9 வசனத்தில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு கொடுத்த ரகசியங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று சீஷர்கள்கிட்ட பார்த்து சொல்கிறார். ஆனால் அவர்கள் காது இருந்தால் கூட கேட்க மாட்டாங்க. ஆவிக்குரிய காதுகள் இல்லை, ஆவிக்குரிய கண்கள் இல்லைன்னு அவங்களுக்கு புரியலை, புரியும்படி அப்படி செவி கொடுக்க மாட்டாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லித்தான் அவர் சொல்கிறார், நான் ஊவமையாக நான் பேசுகிறேன் என்று. இன்றைக்கு எடுத்த பகுதி மத்தேயு 13 அதிகாரத்தில் விதைக்கிறவன் ஊவமை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த உவமையை நம்ம வாசிக்கும் பொழுது முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியம் வந்து நாம் கனி கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சத்தியத்தை நாம் கேட்டு நம்முடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு தக்க பலனை அல்லது கனியை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பாக அவர் சொல்கிறார். 16 வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சீஷர்களை பார்த்து, ஏன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் உண்டு, ஆவிக்குரிய காதுகளும் உண்டு, அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த 8 வசனங்களை விளக்கங்களை 18 வசனத்திலிருந்து 23 வரை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் நம்ம வாசிப்போமாக. மத்தேயு 13:19 வசனத்தில் அவர் சொல்கிறார், சில வார்த்தைகள் ஆண்டோட வார்த்தைகள் சில நிலத்தில் வந்து வழியில் விழுந்தனால சாத்தான் வந்து அந்த வார்த்தைகளை எடுத்து போயிடுறான் அப்படின்னு பறித்து கொண்டு போய்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடி, ஆண்டவருக்கு வார்த்தை புரிய இல்லாதபடி இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பிற்பாடு 20 வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், ஒரு சில நேரத்தில் வந்து கல்பாறை இருக்கிறதுனால அந்த விதை வந்து உளுந்த பிற்பாடு சீக்கிரமாக முளைந்து பிற்பாடு அவங்க அது என்ன செய்யுதுன்னா
இப்படிப்பட்டவர்கள் வந்து கேட்டுட்டு அவர் சந்தோஷப்படுறாங்க. உடனே சந்தோஷப்பட்டுட்டு பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உபத்திர காலங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது உடனே அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி விசுவாசிக்காதபடி அவங்க விழுகிறத நம்ம பார்க்குறோம். பிற்பாடு தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சில விதைகள் வந்து எப்படிப்பட்ட நிலத்தில் விழுகிறதுனா, முள்ளான நிலத்தில், முள்ளு உள்ளன்னு அதோடய அர்த்தம் என்னென்னா, இப்படிப்பட்டவர்கள் வந்து உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்டு, உலக காரியங்களுக்கு யோசித்து, பல விதமான காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டு, பிற்பாடு பணம் பணம் என்று சொல்லி அது ஒரு மாயமாக அதை தேடிக்கொண்டு போகிறவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனா, இந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு ஒரு அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தைக்கு ஒரு இடம் கொடுக்காதபடி, கனி தராதபடி இவங்க இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க. கடைசியாக அவர் சொல்லுகிறார் இன்னொரு நிலம், இந்த நிலத்தில் வந்து இந்த விதை விழுகிறது, வார்த்தை விழுகுது, ஆண்டவர் வார்த்தை விழுகுது, அது நல்ல நிலமாக இருந்தனால அது 100, 60, 30 கனி கொடுக்கிற ஒரு நிலமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த நிலத்தை குறித்து பேசும் பொழுது, 4 நிலத்தில் குறித்து பேசும் பொழுது, அவர் நிலத்தை குறித்து பேசவில்லை, ஆனாலும் அவர் எதை குறித்து பேசுகிறாருன்னா, நம்முடைய இருதயத்தை, மனதை குறித்து பேசுகிறார். நம்மளோட மனது எப்படிப்பட்ட மனம், நம்மளோட கண்கள் எப்படிப்பட்ட கண்கள், நம்மளுடைய காதுகள் ஆவிக்குறி காதுகளா கேட்குறோமா, ஆண்டவர் சத்தியத்தை கேட்டு அதை புரியும்படி, அது புரிந்து பிற்பாடு அதன்படி நடந்து நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார் நம்ம கனி கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 23 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பவுல் சொல்லுகிறார் 9 கனிகளை குறித்து சொல்லுகிறார். ஆவிக்குரிய கனிகள் என்ன, அந்த 9 கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ இந்த 9 கனிகளை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. எப்படி எதிர்பார்க்குறான்னு, அவர் சத்தியத்தின் மூலமாக நாங்கள் கேட்டு, நாம் அதை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 9 கனி நம்மளோட வாழ்க்கையில் செயல்படும். இந்த 9 கனி யாரை குறித்து குறிக்குதுன்னா, ஆண்டவரை குறித்தான் குறிக்குது. ஏன்னா ஆண்டவரும் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவராக இருக்கிறார். இந்த 9 கனிகள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். சங்கீதம் 1 வாசித்தோம்னா, 2 வசனம் 3 வசனத்தை வாசித்தோம்னா, அவர் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தில், கர்த்தருடைய வசனத்தை ராமபாலும் வாசிக்கிறவன், தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று அவர் வசனம் சொல்கிறது. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான்னா, அவர் நீரோடில் உள்ள மரம் வளர்ந்து அந்த காலங்கள், கனித்தரம் காலங்கள் வரும்போது அந்த கனித்தரம் மரமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும், அவர் சத்தியத்தை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து தக்க பலனை நம்ம கொண்டு வர வேண்டும், கனிகளை கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. இது முக்கியமான காரியம். மத்தேயு 4:4 கூட ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைக்க மாட்டான், ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மூலமாக பிழைப்பான் என்று. அப்படின்னா தேவ ஜனமையை நாம் ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தை மூலமாக, சத்தின் மூலமாக தான் நாம் வளர முடியும். ஆண்டவர் வார்த்தை மூலமாக தான் நாம் வந்து கனி கொடுக்க முடியும். அந்த கனி, அந்த 9 கனி நான் சொன்னேன், கலாத்தியர் 5:22-23 உள்ள கனிகளை நம்ம வளர்ச்சி அடைய ஆண்டவருக்கு வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான் நம்ம ஆண்டவரை போல் நம்ம மாற முடியும். ஆண்டவர் வந்து நம்ம வந்து அவரை போல் மாறணும்னு என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் 1 அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் மனிதன் எப்படி படித்தார்னா, அவர் சாயலில் படித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் நம்ம வந்து அவரை போல் நம்ம மாற வேண்டும், வளர வேண்டும், கனி தர வேண்டும். நம்முடைய இருதயம் சரியாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். மெதுவாக இருக்கும் பொழுது, அவர் சத்தியத்தை கேட்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா, நம்ம வளர்ச்சி அடைவோம். நம்ம வந்து முள் போல் ஒரு இருதயத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது, கல்லை போல், கல்பாறையை போல் இருதயத்தை நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியாக வழியில் விழுகிற ஒரு நிலம், ஒரு இருதயம் கேட்டுட்டு
கொஞ்ச காலம் அப்புறம் பிற்பாடு நம்ம விட்டுறக்கூடாது. நாம் நல்ல நிலத்தில் உள்ள விதை உழுகிற போல் நம்மளோட மனம் நம்முடைய இருதயம் அப்படியாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? ஜெபம் செய்வாங்க. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தின் மூலமாக என்னோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தில் உள்ள இருதயமாக இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நாங்கள் ஆண்டவரே 100, 60, 30 தக்க பலனை கொடுக்க, கனிகளை கொடுக்க நீர் உதவி செய்தலும் ஆண்டவரே. நாங்கள் செய்த தவறுகளை மன்னியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பாவ அறிக்கையை செய்து சொல்வோமாக. 12 சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் ஐயாளுக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமென். மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை காரி நின்று உங்களை விதுதாலேயாகி சகல நாமைகளிலும் உங்களை உறுத்தி படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நிதியா ஜீவா கழையு சே பழகு. ஆமேன். சமாதானம். நாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன். நாம் எல்லாரும் ஒரே அவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். ஆகவே சமாதானத்தை உந்துன் பணுவாத்தையும் பொதுவான வாழ்க்கையை உன்றா கதுக்கிறத்தையும் பின்பற்றுவோம். அந்தவருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. சமாதானம், சமாதானம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், அண்ட் நவ் லெட்ஸ் ரெடி அவர் ஹார்ட் டு ரிசீவ் த கம்யூனியன் அண்ட் ப்ரிப்பேர் த கம்யூனியன். சகோதர சகோதரியை, இப்பொழுது நாம் ஆயத்தமாக பரிசுத்த நாற்கனியை எடுத்துக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருப்போமாக. அட் த சேம் டைம் யூ மே ப்ரிப்பேர் யோர் ஆஃபரிங் அட் ஹோம் அண்ட் யூ கிவ் ஆஃபரிங் நவ். அதே சமயத்தில் உம்முடைய உங்களுடைய காணிக்கையை நீங்கள் ஆயத்தமாக கொடுக்க இருக்கலாம். லெட்ஸ் ப்ரிப்பேர் அவர் ஹார்ட்ஸ் நவ். நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. Disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always, to the very end of the age, to the very end of the age. 14:25 ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும்
உள்ளவை எல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். அந்தவா உங்களோடு திருப்பழகு, அவர் உம்மோடும் இருப்பாராக. உங்க இருதயத்தை உயர்த்துங்க, எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய அன்பராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் தோத்திரமும் ஏறெடுப்பது தகுதியாய் இருக்கிறது. கர்த்தாவே பரிசுத்த பிதாவே பரம இரவாஜாவே சவ வலமேயுலா நிதியா கதவுலே உமுதேய ஒரே குமரானும் எங்கு அந்தவரு மகியே இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமகு நங்கு எக்கலாத்திலும் எவிதத்திலும் தொத்திரங்காலேயும் துத்திகாலேயும் எரித்து பத்து தக்குத்தியும் எங்கு கதமேயும் மகிழ்ச்சி யுமா இருக்கிறது. என்னன்னு அவ உமுதேய ஜீவானுல வத்தே அவ மூலமே நீ சகலத்தையும் அதிமுது உந்து பணி மனிதாரே உமது சயலில் உருவாக்கினியு அவ மூலமே எங்களே நீ பவத்தின் அதிமே தனாத்தி நின்று விதுதாலேயாகி எங்களுக்காக மனிதானே பின் பீட்ராக்காவும் சிலுவாயு மணிகாவும் நீ அவரே அருளினிய நீ மரணத்தினின்று அவரே உயிரோதி எழுப்பி உமது வலத்து பரிசத்திச்சு அவரே உயர்த்தினிய அவ மூலமே ஜீவானே அறிக்கும் உமது பரிஸ்த அவியே இங்கு மேல் எழுப்பி எங்களே உமுதையா சுந்தா ஜனமாக தெரித்து கொண்டீர். ஆமென். அதலா துத்தருதும் பிரதனா துத்தருதும் நாங்களும் மாபெரும் மாகிமேயுலா உமது நமத்தை புகந்து மேன்மாய் பதுத்தி. வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. பரமபிதாவே உமது குமாரன் இங்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இங்கு துத்திகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன் மாத்திரியை பின்பற்றி அவருடைய கதாரைக்கு கியூப்பதியும் பொழுது அப்பமும் திரச்சரசமுமாகிய இந்த இவுக உமது பரிசுத்த அவியின் வலமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாக அரு புரியும். அவத்தம் கதைக்கோத்து கவதா ஒன்று இராத்தியிலே அப்பத்தை எதிர்த்து உமாக்கு தொத்திரம் செலுத்தி அத்தைப்பித்து தமது சிஷாகளுக்கு கொடுத்து நீங்கள் இத்தை வாங்கி பூசியுங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறா என்னுடைய சரீரம் என்னை நிலைவுக்குறும் பாதி இத்தை செய்யுங்க என்றா. அப்பாதியே அவக இறப்போ ஜானம் பண்ணினா பின்பு அவ பத்திரத்தை எடுத்து உமகு தொத்திரமும் செலுத்தி அவகருக்கு கொடுத்து நீங்க எல்லாரும் இத்திலே பணம் பண்ணுங்க, இது பவமானிபு உண்டாக்கும் பாதி உங்களுக்காக சிந்தப்பத புத்து உண்டாப்பி உந்தான் பாதிக்கே குறியே என்னுடைய இரத்தமாயிருக்கிறத்து இத்தே பணம் பணம் பொழுதெலாம் என்னை நிலைவுக்குறும் பாதி இத்தை செய்யுங்கு என்று திருவுரம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். அதலா பரமா பிதாவே அவ சிலுவாயு ஒரே தரம் தாமே தாமே ஏக பலியாக
ஒப்புக்கொது தத்தை நினைவு குறுக்கிறோம். அவருடைய மகத்துவ மன உயிர்த்தலையும் உயிர்த்தலு தலையும் மகிமையான பராமென்று தலையும் பிரஸ்தாபிக்கிறேன். அவமகிமையோதா வருவத்தை எத்திப்பது இந்த அப்பத்தையும் திராட்சாரசத்தையும் அவருடைய ஒரே புறன பலியாக கொண்டா துக்கிறேன். இந்த எங்கள் துதி தோத்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசாரியராகிய அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகள் உமது மகிமையான தெய்வீக பிரசன்னத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தி ஏறலும். அவா மூலமாகவும் அவரோதும் அவரிலும் பரிசுத்த அவியின் பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் உமுன் நிச்சிக்கிறா யவரோதும் சவ வளமையுள்ள பிதாவே என்று முல துத்தியின் பதல உமை நங்க வணங்குகிறோம். தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். கர்த்தரோட ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் என்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் வளமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறேன். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து திகழ் ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திகழ் ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திகழ் ஆட்டுக்குட்டியே சமாதானம் தாரும். விசுவாசத்தோடு கிட்டி செல்லுங்க. உனக்காக கொடுக்கப்பதா அனமுதேய கத்தராகியே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பத அவருடைய இரத்தத்தையும் பெருக்கோவாயாக. உனக்காக அவா மரித்தா என்பத்தை நிலைவு குறித்து விசுவாசத்தோதும் நன்றியா ரீதாலோதும் உன் இருதயத்தில் அவரே உனகு அகரமாக ஊக்கோவாயாக. ஆமேன். Let's ready our hearts to receive the communion together. We take this bread and we put in the wine and we eat together now. Pastor காண்பித்தபடி நம்ம ஆயத்தமாக இருந்து சேர்ந்து இந்த பரிசுத்த நற்கனை உட்கொள்வோம். Let's receive the communion together now. சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். இருபத்தி நான்காவது பக்கம் நாற்பதாவது ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. சர்வ வல்லமை கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை நீர் போஷித்தற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவின் வல்லமையினால்
எங்களை அனுப்பும் ஆமென் ஆசீர்வாதம் எல்லாப்புதிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாமுடைய நாதா இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும் படி உங்கள் இருதயதையும் சிந்தையையும் காக்க கதவாது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய செவ்வா வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திரு காக்க கதவாது ஆமென் சமாதானத்தோடே போய் அந்தவரே செவியுங்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Oh.
blessed.